கதுமா வா மாட்டிக்கோ. இந்த வீடியோல வர எல்லா மேட்டரும் ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மென்ட். மீறி யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்ததுனா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. எல்லாருக்கும் ஒரு ஷாக்கான நியூஸ். எல்லாரும் வேணாம் இதை பண்ணாத, இதை பண்ணவே செஞ்சவே செஞ்சிடாத அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் இன்னைக்கு செய்ய போகிறோம், இப்போ செய்ய போகிறோம். எப்படி சொல்கிறோம், ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதை பண்ணுறோம், ரிஸ்க்னு தெரிஞ்சே பண்ணுறோம். ஆமாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள நீங்க கேட்ட வேட்டையா போன அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க. நான் அங்கேயே உள்ள வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி தான் கூட வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய மனுஷனை கட்டாயப்படுத்தி உள்ள எடுத்துட்டு போறது அவ்வளவு நல்லது மாப்பிள்ள. என்னடா ஒண்ணுமே இல்ல, போயிடலாம் மாப்பிள. சரி வா போலாம். படத்துக்கு போயிட்டு வந்து முடிச்சோம், ஏன்டா போனோங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஓகே தெரியும் மொக்கையாதான் இருக்கு அப்படின்ட்டு, அது மொக்கை நினைச்சோம் ஆனா இவ்வளவு மொக்கையா இருக்குன்னு எதிரே பாக்கலாம். படம் சொல்லிட்டு நம்ம அந்த மைண்ட் செட்டோடய போனா நமக்கு ஓகே ஓரளவுக்கு இருக்கு. பீச் எனக்கு அப்படிதான் ஆச்சு, எல்லா மொக்கை 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 சொல்லுவோம், ஏ இது அவ்வளவு ஒன்றும் மொக்கையா இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. பட் இது வந்து மிச்சி சிவாக்கான படம் தான் இது. மிச்சி சிவா பண்ண வேண்டிய படத்தை வந்து சிவகார்த்திகேயன் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு இருக்கு. காமெடின்னு ஒண்ணு பண்றாங்க, அந்த ட்ராக்கு சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல, சிரிக்கவே வரல. என்ன நீ பைத்த காரணமே நினைச்சு நிக்கிறானே. அதாவது ஒரு காமெடி எனக்கு தெரியல, அதாவது அவ அந்த பொண்ணு வந்து இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவா அது வந்து உங்களுக்கு தெரியாது, இல்ல தமிழ்ல ஏதாவது அர்த்தம் கேப்பா அது வந்து உங்களுக்கு தெரியாது. இந்த ஒன்ன புடிச்சுக்கிட்டு படம் ஃபுல்லா ஒரு நாலஞ்சு காமெடி வருதுங்க அதே மாதிரி. ஐயோ மீண்டும் மீண்டுமா அந்த பொண்ணு ஏதாவது ஒண்ணு கேட்டா இவங்க தெரியல தெரியாத தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்க, இதுவே பல ட்ராக்கு போகுது. ஐயோ மீண்டும் மீண்டுமா சாமி சரியான டென்ஷன் ஆகி வெளியே வந்தோம். அதாவது படத்துல ஒரு கேரக்டர் இன்னசென்ஸ் அப்படின்னு பண்ணலாம், படத்துல எல்லா கேரக்டருமே இன்னசென்ஸ். அதாவது எல்லா கேரக்டரும் எந்த அளவுக்குன்னா ஒரு காய்கறி விற்கிறவன், ரோட்ல நடந்து போறவன் முதல் கொண்டு கடைசியில் ஒரு பாட்டி வரும், அந்த பாட்டி வர நியூஸ் ரிப்போர்ட்டர் எல்லாருமே இன்னசென்ஸ். இன்னசென்ஸ் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரியே தான் காமிச்சிருந்தாங்க. ஒரு மாதிரி போரிங்கா தான் எப்படா முடியுங்கிற அளவுக்கு வச்சு, இன்டர்வல் பிளாக்கும் அவ்வளோ ஒரு ட்விஸ்டடா பயங்கரமா வெயிட் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல. எப்படா இன்டர்வல் வரும்னு இருந்துச்சு, இன்டர்வல் வந்ததுக்கப்புறம் எப்படா வீட்டுக்கு விட்டுலாம் விடுவாங்களான் இருந்துச்சு. டீசெண்டா போ கத்தாத கத்தாத அந்த அளவுக்கு தான். படத்துல ரெண்டே ரெண்டு உருப்படியான விஷயம், ஒண்ணு போட்டாங்க ஜாக்கிரதையுமே சப்டைட்டில் தேடிக்கிட்டு சப்டைட்டில் படிச்சுக்கிட்டேங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சரி ஓகேங்கிற மாதிரி படிச்சுட்டு இருந்தா கிட்டத்தட்ட அந்த அந்த ஃபாரினர்ஸ் அவங்க வந்து பேசிக்கிற அந்த கான்வர்சேஷன் பார்த்தா, இந்த கிட்ஸுகளுக்கு யூடியூப் சேனலில் இங்கிலீஷ் கிளாஸஸ் போட்டு விட்டுரும் பார்த்தீங்களா, அதுல வந்து லேடிஸ் ஃபிங்கர் லேடிஸ் ஃபிங்கர் வேர் ஆர் யூ என்னால முடியலடா. அதாவது வில்லன் வில்லன் இந்த படத்துல ஒருத்தர் இருக்கார், யாருனா நம்ம பிரேம்ஜி. கந்து வட்டிக்கு விடுறவன் நிலத்தை பறிச்சு எல்லாத்தையும் ஏமாத்துறவன் வந்துட்டு எல்லாருமே நம்புவாங்க. சிவகார்த்திகேயன் மட்டும் நம்ப மாட்டார், ஏன்னா அவர் ஹீரோ ஆப்வியஸா.
ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் வராங்க. குறிஞ்சி கூட்டம் அது பப்பு பப்புன்னு ஒரு பீஸ்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி கதை இது மாதிரி நிறைய வந்திருக்கு, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன் மொக்கா போடாங்க, ஏங்க நீங்க வேற சும்மா நொந்து போய் வந்திருக்காங்க. அவ்வளோ அவ்வளோ ஒரு வெறுப்பு எல்லாத்து மூஞ்சியிலையும். என்ன சொல்ல, நீங்க பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே ரிவ்யூ தெரியும். தெரியல தெரியல, குழந்தைங்களுக்கு அவங்க பேசுறது புரியாது. ஆக்சுவலா இவரு சிரிக்கிறத பார்த்து நீங்க எல்லாம் தப்பா நினைச்சு கூடாது. படம் வந்து அவ்வளவு காமெடியா இருக்கு, அதனால சிரிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரோட நிலையை நினைத்து அவரே வருந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறார். ஏசி இல்ல வீட்டுல அப்படின்னா வரலாம். சொன்னா எல்லாருக்கிட்டயும் அதான் சொல்லிட்டு வரேன். காமெடி பண்ணி வச்சிருக்காங்க எல்லா சீனையும். காமெடி பண்ணி இருந்தா பரவாயில்லைக்கு. காமெடிங்கிற பேர்ல கிரிஞ்சு பண்ணிருக்காங்க. பிரியாணி சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். போய் சாப்பிட்டு இருந்தோம்னா மஜாவா இருந்திருக்கலாம். எனக்கு பைத்தியம் முடிக்க வச்சிட்டாங்க. எங்க நாட்லு ஹிட் ஆயிருச்சு அப்படின்ட்டுப்பாங்க. ஸோ பார்க்க அங்கே எப்படி இருக்கு, அவங்களோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத தெலுங்கு ரிவ்யூ நம்ம பார்த்துடலாம். இல்லை அந்த மூவியை தான் எனக்கு சாலபாக நடிச்சிருந்தது. காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவி அண்ட் எமோஷனல் மூவி. காமெடி இருக்கட்டும், இந்த அனுதீப் டைரக்ஷன் சாலா பாகுந்து. ரத்ரத்னால ஃப்ரேம் அனுதீப் கரு தீசன் மூவி சாலா பாகுந்தண்ணா. மந்த் பாருங்க சாலா பாகுந்தின்லாம் சொல்கிறானுங்க. இதுவே சாலா பாகுந்தின் அப்போ விக்ரமெல்லாம் என்னடா சொல்லுவீங்க. அடுத்து மீம்ஸ் பார்ப்போம். படத்தை இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ரிலீஸ் பண்ணலாம். செருப்பு கட்டி அடிச்சிருப்பார், பிரிட்டிஷ் காரனே வந்து அடிச்சிருப்பான். ஆக்சுவலா அந்த இந்தியா அந்த 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 மோட்டிவ்ல இருக்குல்ல, அதுக்கு கூட இது இல்ல. ஒர்த் இல்லாத படங்க இதெல்லாம். அதுக்கு ஒன்ஸ் எஸ்கே ரோஸ் திஸ் காய் இன் ஜோடி, he is now made SKF film. They are a disaster. Actually, the Jodi, இது ஆக்சுவலா ரெண்டு பேரும் ஒரே ஆளாங்கிறது எங்களுக்கு தெரியல. பட் ஆளா இருந்தால் பிளான் பண்ணி பண்ணிருக்காப்ல. சர்தார் மூவி டைட்டில் கார்ல காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிரின்ஸ் வந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் பிரின்ஸ். ஒரு செகண்ட் போச்சுப்பா. பிரின்ஸ் எங்க போனாலும் பயத்தை கொடுக்குது. அந்த பயம் இருக்கணும்டா. பிரின்ஸ் படத்துல என்ன பிடிச்சது, கிளைமேக்ஸ் தான். எதனால படம் முடிஞ்சிருச்சுல, முடிய போறதுனாலதான். எப்படா முடியும் முடியும்ன்றதா இருந்துச்சு. பிஃபோர் ரிலீஸ் பிரின்ஸ் சர்தார் ஆஃப்டர் சர்தார். எஸ் சர்தார் நல்லா இருக்கு, இதை விட அது நல்லா இருக்கு. என்னடா பிரின்ஸ் மூவி நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. மிஸ்டர் லோக்கல் நல்லா இருந்துச்சு சொல்றீங்க. அதை விட இது ஒத்துக்கிறேன், அதை விட இது பெருசுன்னு ஒத்துக்கிறேன். பிரின்ஸ் மூவின்னு பேர் வச்சுக்க போல கிரிஞ்சின்னு வச்சிருக்கலாம். எஸ் பரவாயில்ல.
இவருக்கு இப்ப மனசு ஆறுதலா இருக்கும். என்ன விட்டுறாங்கடா நீ, ஞாபகம் புடிச்சு அத தலைய வச்சு கையெழு பாக்கல, ஞாபகம் புடிச்சுக்க வாங்கடா. ஒரு படத்தை பார்த்து கலாய்க்கிறதுக்காச்சு ஒரு கண்டென்ட் இருக்கும், இதுல அதுக்கு கூட கண்டென்ட்ல அது கஷ்டமா இருக்கு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ சோ மச். பிரின்ஸ் படம் பார்த்துட்டு வந்து செம்ம டயர்ட்ல இருக்கோம், ஸோ ரெஸ்ட் எடுக்கிறோம். பை பை.